He emptied himself. He humbled himself. He became like us. நம்மில் ஒருவராய் இந்த ஆண்டவர் மாறினார். அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் பாராட்டியவர்கள் தான். அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இலக்கங்களுக்காக, அவருடைய அன்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய அளவில்லாத கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு தம்முடைய கரத்தினாலே நம்மை சுமக்கிற தெய்வம், பல கரத்தினாலே தாங்குகிறவரே, நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன் என்று சொன்னவர், நம்மை தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறார். அதுதான் உண்மை. நம்ம எத்தனை பேர் அதை உணர்றோமோ இல்லையோ தெரியல. இந்த ஆண்டவர் நம்மை சுமக்கிற தெய்வம். நம்மை சுற்றி எத்தனையோ பயங்கரங்கள், நாசமோசங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தம்முடைய பிள்ளைகளை தம்மை அள்ளிக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிறார். ஆமே. இந்த இயேசுவின் அடிசூடுகளை நாம் பின்பற்றுவதற்கு சிலுவையிலே அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். ஆமே. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஹி லிவ்ட் இன் அ லைஃப் ஆஃப் எக்ஸாம்பிள். ஆமென். ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். அதன்படி வாழ்வதற்கு, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைய தினத்திலே பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதென்று நாம் பார்த்தோம். அதனில் சில வசனங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதில் 7வது வசனம் பார்க்கிறோம். தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He humbled himself. He emptied himself. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அப்படின்னா ஒரு ஸ்லேவனுடைய ஸ்டேஜை எடுத்து, ஆமேன், மனுஷ சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹவு மெனி ஆஃப் அஸ் டுடே வாண்ட் அஸ் டு பி எ ரியல் சர்வன்ட்? எத்தனை பேர் எல்லாருமே லைம் லைட்டில் தான் இருக்கணும்னு பார்க்குறோம். எல்லாருக்கும் எனக்கு மேடை வேணும், மைக் வேணும், நான் இப்படி இருக்கணும், இந்த பொசிஷனில் இருக்கணும், இந்த எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் சம்படி இன் ஆர் லைஃப்ஸ். ஆனால் எத்தனை பேர், ஹவு மெனி ஆஃப் அஸ் வி ரியலி வாண்ட் டு பிகம் சர்வன்ஸ்? ஆமேன். ஆமேன். இந்த நியூ டெஸ்டமெண்ட் நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய இடத்துல இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை குறித்து ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார். ஆமேன். லீடருங்கிற வார்த்தை ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப், சர்வன்ட் என்கிறதான வார்த்தை, சர்வன்ஷிப் என்கிறதான வார்த்தை நிறைய முறை புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த மாதிரியை தான் அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே ஆமே நம்ம வாசித்து பார்த்தோம்னா மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ் ஆர் தேர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நிறைய கற்றுக்கொள்வதற்கான காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 13வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் துவங்கினார். 12 சீஷர்கள் இருக்காங்க. இந்த ஆண்டவர் குரு, அவர் போஜனம், அவங்க எல்லாம் பந்தி இருக்கிறாங்க. தன்னுடைய அவுட்டர் கார்மெண்ட்டை எடுத்து அதை அவர் ஹீ ரிமூவ்ட் இட் அண்ட் ஹி ஆஸ்க் ஃபார் அ பேசன் ஆஃப் வாட்டர். எடுத்து சீஷருடைய கால்களை கழுவி அந்த அவுட்டர் கார்மெண்ட்னால அவருடைய கால்களை துடைக்கவும் தொடங்கினார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதிரோத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்றார். யோவான் 13:12-15 நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு, ஆஃப்டர் ஹீ வாஷ் தே ஃபீட், அவர் செய்த ஒரு காரியம், தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. யூ கால் மீ காட், யூ கால் மீ த டீச்சர், த மாஸ்டர், இட் இஸ் ட்ரூ. நான் அவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஐ டிட் இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஸோ தட் யூ வில் கோ அண்ட் டூ த சேம் டு அதர்ஸ்
ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஊழியக்காரர்கள் ஒன்று நம்ம நினைக்கிறோம், ஊழியக்காரன் ஒன்று பெரிய பிராண்டு, பெரிய நேமு, பெரிய ஆட்கள், நம்ம பணிவிடை செய்யணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. வேதம் சொல்லக்கூடிய ஊழியக்காரனுடைய உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னா, பணிவிடை செய்யும்படியாய். அவர் ஊழியம் கொள்ளும்படியாய் வராமல் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் நம்ம இந்த காரியத்தில் நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வருவாராக. நிறைய நேரத்தில் நம்ம தவறாக சேஷமாக நம்ம ஜனங்கள் நம்ம புரிந்து கொள்கிறதான ஒரு காரியம், உழைக்காரனா மேலே பெடஸ்ட்ரைலில் வைக்கணும், மேலே தூக்கி வைக்கணும், இப்படி வைக்கணும், எல்லாம் ஐ டிசர்வ் திஸ், ஐ ஓன் திஸ், ஐ நீட் திஸ், ஐ ரிக்வயர் திஸ், இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஒன்றையும் மாதிரியாக காட்டவே இல்லைங்க. தட் இஸ் நாட் த மினிஸ்ட்ரி ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட். ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் emptying ourselves. Jesus is talking about humbling ourselves. Jesus is talking about the servanthood leadership. Amen. ஊழியக்காரன் என்கிறதான் அடிமை, வேலைக்காரன். நம்ம வீட்டில் வேலைக்காரன் அவன் எத்தனை பேர் நம்ம மதிக்கிறோம். அவன் பாட்டி காலையில் வருவான், நம்ம யாராவது அவனை பார்த்து குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா, அது யாராவது யாருக்கு கிட்டத்தட்ட நிறைய வீட்டில் நம்ம கேட்கவே மாட்டோம். அவர் பாட்டிக்கு வந்து அவர் வேலையை பாத்திரத்தை கழுவுனா கழுவிட்டு வீரை பெருக்கணும்னா பெருக்கிட்டு அவங்க பாட்டிக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கண்டுகிடவே மாட்டோம் அவங்க தேவை, அவங்க நீட்ஸ், அவங்க எப்படி இருக்காங்க, ஹெல்தியாக இருக்காங்களா, எதுவுமே கேட்க மாட்டோம். வி டோன்ட் ஈவன் பாதர். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் மதிக்கிறோம் அவங்கள. அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு பார்த்துருக்கீங்களா, அவனுக்கு ஈகோலாம் கிடையாது. உள்ளே வந்தவொடனே என் எஜமானி என்னை பார்த்து கேட்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல, என்னை குட் மார்னிங் சொல்ல, என்னை விஷ் பண்ணல, என்னை இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு என்கிட்ட கேட்கல, எப்படி இருக்கு, என்ன ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட முடியுமா? இட் டசன்ட் ஹேவ். அவங்கள விடுங்க, பிச்சை எடுக்கிற ஆட்களை பார்த்துருக்குறோம் திருவிழா, நம்ம விசேஷமாக இந்தியாவில் நம்ம பார்க்குறோம். அவன் எல்லா சிக்னல்லையும் நிற்பாங்க, வந்து கார்கிட்ட வந்து நின்று கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் இல்லைன்னு நம்ம கண்டுகிடவே மாட்டோம். அப்படியே குவாய்ட்டாக, அவனுக்கு ஈகோவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த காருக்கு போவான், சில ஆட்கள் திட்டுவாங்க, சில ஆட்கள் தேவையில்லாமல் பேசுவாங்க, விரட்டி அடிப்பாங்க. இட் டசன்ட் பாதர்ஸ் ஈகோ. அவன் பாட்டிக்கு அடுத்த கார், அடுத்த ஆள் போயிட்டே இருப்பான். நத்திங் வேர்ட்ஸ் இன் ஹேம். அவன் பாட்டிக்கு இங்கே இல்லையா, அடுத்த இடத்துக்கு போடுவான். அப்படிப்பட்ட ஒரு இருதயம். ஆமாம், என்றைக்கு நமக்குள்ளே ஈகோன்னு ஒன்று வருதோ அது ரொம்ப டேஞ்சரஸுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஈகோலேருந்து இப்படிப்பட்டதான நான் தான், நான் எனக்கு ஐ நீட் டு, ஐ டிசர்வ் திஸ், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் ஏமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் வைத்து போகிறேன். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். தட் மீன்ஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் அஸ். Big God, great God, He humbled. That is the servanthood. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னொரு வசனத்தில் எபிரேயர் 2:17 வாசிக்கிறோம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. He emptied himself, He humbled himself, He became லைக் அஸ். நம்மில் ஒருவராய் இந்த ஆண்டவர் மாறினார். அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவர் தருவாராக. ஆண்டவரை நோக்கி கேட்போம், தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்டதான தாழ்மையுள்ள இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தை உமக்கென்று உத்தமமாய் உண்மையாய் நாங்கள் செய்கிறதான காரியத்தை வாதோடும் சூதோடும் ஆண்டவரே, பெருமையோடு ஆண்டவர், அகந்தையோடு நாங்கள் எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் மனத்தாழ்மையோடு ஆண்டவரே, மன உறுதியோடு, மன அன்போடு ஆண்டவரே, தாழ்மையுள்ளவர்களாய், வேலைக்காரருடைய இருதயம் உள்ளவர்களை போல ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. அப்படிப்பட்டதான இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, நீர் அந்த மாதிரியை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீரே, அதை அடிசுவடுகளை பின்பற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறதான பெருமை, எங்களுக்குள்ளே இருக்கிறதான அகந்தை, நான் என்கிறதான காரியம் எங்களுக்குள்ளே இருந்து அகற்றப்படுவதாக ஆண்டவரே. Help us, O God, that we will humble ourselves, O God, acknowledging we are nothing. நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம், ஆளுகை செய்வீராக. நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
ஆமென்.